Tisha Powertech வந்து top leading manufacturing LED company. இதில பாத்தீங்கன்னா உங்களுக்கு குண்டு பல்ப், இன்வெர்ட்டர், அப்புறம் டியூப் லைட்லாம் கிடைக்கும். இதில வந்து குண்டு பல்ப்ல வந்து 3 வாட்ஸ், 5 வாட்ஸ், 9 வாட்ஸ், 7 வாட்ஸ் அப்புறம் 12 வாட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். இன்வெர்ட்டர் பல்ப்ல பாத்தீங்கன்னா 9 and 12 வாட்ஸ் வரைக்கும் கிடைக்கும். அப்புறம் டியூப் லைட்ல வந்து 18 வாட்ஸ், 20 வாட்ஸ், 22 and 24 வாட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். வித் 1 இயர் வாரண்டியோட தராங்க. இது வந்து low cost with high quality ஓட நமக்கு ப்ரொவைட் பண்றாங்க. இத நீங்க purchase பண்ணனும்னா कांटेक्ट नंबर तरह पर्चेस பண்ணிக்கலாம். இது மட்டும் அல்லாமல் உங்களுக்கு வேற ஏதாச்சும் கஸ்டமைஸ்டு ப்ராடக்ட்ஸ் வேணும்னா இவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது கேக்குது பாரு, பக்கத்துல போய் குடு. இன்னும் போ, ஒண்ணு பண்ணாதீங்க. ஐயோ ஒண்ணு பண்ணாதீங்க. ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா நம்ம வீட்டுக்கு கொண்டாடின பொங்கல் பண்டிகை தான். 2021 மாட்டு பொங்கல் பண்டிகை. இது வந்து நம்ம வீட்டில் கொண்டாடினது. இது பார்த்திங்கன்னா காலையில் வந்து ஏர்லி மார்னிங்கே வந்து நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். எப்படி மாட்டுக்கு பொங்கல் படையெல்லாம் வச்சு பூஜைலாம் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லுமே நம்ம வந்து கவரேஜ் பண்ணியிருக்கோம். இது மெயினாக என்னென்னா நம்ம வந்து சிட்டி லைஃப்பில் இருக்கிறதுனால கிராமத்தில் வந்து எப்படி கொண்டாடுறாங்க பொங்கல், மாட்டு பொங்கல் பண்டிகை எப்படி கொண்டாடுறாங்கிறது தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ பார்த்திங்கன்னா இங்கே கரும்பு, இந்த விளக்கறி இதுங்களா, அதை எல்லாமே பார்த்திங்கன்னா மாட்டு சாணியில் வந்து ஒரு பொங்கல் மாதிரி செஞ்சு அதில் வந்து நெய், தேங்காய் தீர்த்தம், அதுக்கப்புறம் பால் இதெல்லாம் ஊற்றி அது ஒரு மூலிகை மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் அதை சுற்றி வாழைப்பழம், கரும்பு, நம்ம படைச்ச பொங்கல் எல்லாம் வச்சு பூஜை பண்ணிவிட்டு இப்போ வந்து தூபம் வச்சு எல்லா மாட்டு, நம்ம மாடு வந்து கட்டியிருக்கிற தொழுவம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிராமத்தில் வந்து கட்டிச்சுட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து ஃபுல்லுமே எல்லா மாட்டுக்கும் தூபம் வந்து காமிச்சு பூஜை பண்ணிவிட்டு ஒரு தடவை. ஸோ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாட்டுக்கு எல்லாத்துக்கும் தூபம் காமிப்போம். ஸோ இதோட ஃபுல் மியூசிக்கை வந்து நான் மியூட் பண்ணிட்டேன். ஏன்னா காப்பிரைட்ஸ் இஷ்யூ, பேக்ரவுண்டில் வந்து வீடியோ சம் பாட்டு ஓடிட்டு இருந்தது பொங்கல் பண்டிகைங்கிறதுனால. அதனால் இஷ்யூ வரக்கூடாதுங்கிறதுக்காக நான் மியூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் வந்து அதுக்கு தான் இன்னமும் வாய்ஸ் ஓவர் கொடுத்தேன். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ்அப் வியூவில் பார்த்துருக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த இந்த பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த தெப்ப குளத்தில் இருக்கிற தண்ணி, அதை வந்து தீர்த்தம் வந்து நம்ம வந்து குடிக்கணும். எல்லாருமே குடிக்கலாம், ஏன்னா அது வந்து சத்தானது தான். ஸோ அது வந்து ஃபுல்லு ஒரு சிப் குடித்தாவே போதும் அப்படிங்கிறது தான். ஸோ அது ஃபுல்லுமே அந்த சாணிக்குள்ளே வந்து தண்ணி, இளநீர், பால், நெய் எல்லாமே இருக்கும் அதில். ஸோ அது வந்து பின்னாடி இதுமாரி முட்டி போட்டுட்டு தான் குடிக்க முடியும், நார்மலாக குடிக்க முடியாது. ஸோ இது ஒரு சம்பிரதாயம். இப்போ வந்து ஒவ்வொருத்தராக யார் யார் குடிக்கணும் ஆசைப்படுறாங்களோ அவங்க வந்து ஒவ்வொருத்தராக குடிக்கலாம். ஸோ இதில் ஜஸ்ட்டு மிஸ் ஆனால் கூட பாருங்கள், உள்ள தப்புக்களுக்கு தான் நம்ம விழுந்துருவோம். ஸோ அதுக்கு அடுத்தது நான் வந்து குடிக்க போகிறேன். இப்போ நான் வந்து குடிக்க போகிறேன். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம காப்புக்கட்டு, இது பொங்கலுக்கு முந்தின நாள் வந்து நம்ம வந்து காப்புக்கட்டு கட்டுவோம் இல்லைங்களா, அது வந்து சங்கராந்தி பண்டிகை அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்து அந்த இது அந்த இலையெல்லாம் வச்சு மேலே கட்டியிருக்கு, ரெண்டு சைடு கரும்பு. அடுத்தது பார்த்திங்கன்னா இது முடிஞ்ச உடனே நம்ம வந்து மாட்டுக்கு வந்து படையல் கொடுப்போம். ஸோ நம்ம வச்ச பொங்கல் அண்டு பழம் எல்லாமே வந்து மாட்டுக்கு கொடுப்போம். மாட்டுக்கு கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு பூஜை பண்ணிவிட்டு அப்புறம் மாடு வந்து இந்த கரும்புக்கு ரெண்டு நடுவில் இருக்குதுங்களா அந்த கயிற்றை வந்து அத்துக்கிட்டு உள்ள தெப்ப குளத்தில் கால் வச்சு வர மாதிரி பண்ணுவோம். ஸோ இதுதான் மாட்டு பண்டிகை, சாரி மாட்டு பொங்கல் பண்டிகை. ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு மாட்டுக்காக நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஒரு இது கண்ணுக்குட்டி, சின்ன கண்ணுக்குட்டி, சின்ன பிறந்த கண்ணுக்குட்டி, அது வந்து அதிகமாக பழம் சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சமாக கொடுத்தோம். மீதி மாடுக்கு எல்லாத்துக்குமே வந்து பழம் என்ன வேணால் கொடுக்கலாம். அன்றைக்கி வந்து அவங்களுக்கு வந்து ஃப்ரீடம். ஸோ இதே வந்து மாடு நிறையா இருந்தது அப்படின்னா நம்ம வந்து பண்ணலாம். இது வந்து ஒரு 2 மாடு எங்கள் வீட்டில் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு 3 கண்ணுக்குட்டி இருக்குது, அவ்வளோதான். ஒரு சிம்பிளாக வந்து செலிப்ரேட் பண்ணோம். இதுக்கு முந்தின நாள் பார்த்திங்கன்னா நம்ம மாட்டுக்கு மாட்டெல்லாம் கழுவி அந்த பொட்டெல்லாம் வச்சுருவாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த நம்ம இங்கே வைக்கிற பொங்கல் வந்து வெண்பொங்கல் தான். ஸோ அதுக்குள்ளே வாழைப்பழம், சர்க்கரை, நெய், நாட்டு சர்க்கரை, நெய் ஊற்றி பிசைஞ்சு எல்லாத்துக்கும் பொங்கல் வந்தவங்களுக்கு எல்லாமே பொங்கல் பிசைஞ்சு கொடுப்பாங்க. ஸோ இது வந்து அந்த ஏர்லி மார்னிங் நம்ம சாப்பிட்றதுக்கு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இதுதான் நடந்துகிட்ருக்கு. இதுதான் நம்ம மாட்டுக்கும் கொடுப்போம். இந்த பொங்கல் பார்த்திங்கன்னா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா பசியோடு இருக்கும்போது வாழைப்பழம் நெய் இருக்கிறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்திங்கன்னா வந்து கண்ணுக்குட்டி, ஃபஸ்ட்டு கண்ணுக்குட்டி வருது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த தெப்ப குளத்தில் கண்ணுக்குட்டி கால் வச்சு வரணும், அதுதான். ஸோ அவங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டு மாட்டுங்களுக்கெல்லாம். ஸோ அவ்வளோ சீக்கிரம் கால் வைக்காது, ஜம்ப் பண்ணி தான் போகும். ஸோ இப்போ ஒவ்வொரு மாடாக அவுத்துக்கிட்டு வந்து நம்ம வந்து பண்ணணும். ஸோ இதுதான் மாட்டுப்பொங்கல். இது வந்து கிராமத்தில் நாங்கள் இப்படி தான் செலிப்ரேட் பண்ணுவோம். இது வந்து ஒவ்வொரு மாடாக நம்ம கொண்டு வரணும். ஆனால் அவ்வளோ சீக்கிரம் வராது. ஏன்னா புதுசாக வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நம்ம பண்ணுறோம், அதனால் வரவே வராது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி பின்னாடி வந்து ஒரு தட்டு, அதாவது வெங்கல தட்டில் வந்து கரும்பு துண்டு கோந்தாடை, அதாவது நுனி கரும்பு துண்டு வச்சு தட்டுவோம், அதாவது சவுண்டு வரத்துக்கு. ஸோ அந்த சவுண்டுக்கு வந்து மாடு வந்து போகும். ஸோ அப்படிங்கிறதுக்காக அந்த இது பட்டும். இப்போ பாருங்கள், அந்த மாடு கொஞ்சம் ஒரு கால் கூட உள்ளே வைக்கல, அதுக்குள்ளே வைக்கணும், அதுக்காக தான் அது பண்ணுறது. ஸோ இப்போ வந்து அப்பா வந்து தட்டிட்டு வராரு. ஸோ இதுதான் அதை தட்டுற சவுண்டு. ஸோ இப்போ முடிஞ்ச உடனே எல்லா கண்ணுட்டி எல்லாம் பண்ண வந்ததுக்கப்புறம் ஒரு கடைசியாக பூஜை. இது முடித்ததுக்கப்புறம் மாட்டுப்பொங்கல் வந்து நிறைவாகி விட்டது. ஸோ இப்போ பொங்கல் பண்டிகை எப்படி நடந்ததுன்னு பார்த்தீங்க. ஸோ இதுக்கப்புறம் சின்ன ஒரு என்ஜாய்மெண்ட். ஸோ பசங்கள்லாம் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது வந்து சின்னதாக ஒரு வீடியோ கிளிப் பார்த்தோம். ஸோ பம்பரம் ஓடுற சேலஞ்செலாம் நடந்துகிட்ருக்கு ரெண்டு பேர்த்துக்கும். அந்த குட்டி பையன் பார்த்திங்கன்னா அந்த பம்பரத்து மேலே கண்ணாக இருக்கிறான், பொய் வந்து பிடிச்சி போடுறதுக்கு. ஸோ அவ்வளோதாங்க நம்ம மாட்டு பொங்கல் பண்டிகை கொண்டாடினதை பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த நம்ம வீடியோ இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க, நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே இந்த பெல் பட்டனை ஆல்னு செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உடனே கொண்டு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, நன்றி, வணக்கம். Ready? 1, 2, 3. கீழே போடக்கூடாது.